மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட் ஏ பிளஸ் பை நாக் முதல் நாள் இரவே ஒரு டம்ளர் அல்லது ஒன்று டம்ளர் தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த சீரக தண்ணியை குடிச்சிங்கனாவே செரிமானத்திற்கான பொருள் மட்டும் சீரகம் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மித் என்னன்னா வாயு நிரப்பப்பட்ட பானத்தை குடிச்சு அந்த ஏப்பமா வெளியே வந்தாதான் செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்ற தவறான ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கு நான் அது உண்மை கிடையாது சோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கல்களை போக்குவதற்கும் சீரகம் பயன்படுது குறிப்பா மாதவிடாய் முடிந்த பிறகு வரக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைவினோன் சீரகத்துல நடக்கக்கூடிய கலப்படம் என்னன்னா இந்த காய்ந்த சருகுகள் எல்லாம் அதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க சோ அதை நம்ம பார்த்து கவனமா இருக்கணும் ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய அத்தியாவசிய மருந்து எதுனா இந்த பஞ்சதி பாக்க நிச்சரணம் அதுல முக்கியமான ஒரு அஞ்சலி பெட்டி பொருள் சீரகம் வெயில் காலம் இந்த காலத்தில் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பொருளை நம்ம உணவாக எடுத்துக்கலாம் இல்லை பானமாக எடுத்துக்கலாம்ன்ற திங்கிங் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருள் என்னென்னா சீரகம் கொஞ்சூண்டு சீரகத்தை எடுத்து முதல் நாள் இரவே ஒரு டம்ளர் அல்லது ஒன்று டம்ளர் தண்ணியில் கொஞ்சுண்டு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிட்டு அந்த சீரக தண்ணியை குடிச்சிங்கனாவே உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறத வந்து உணர முடியும் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி செரிமானத்திற்கான பொருள் மட்டும் சீரகம் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது வயிற்று புண்ணையும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சீரகத்துக்கு இருக்குது ஸோ சீரகத்தை ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று ஊரல் நீர் வெயில் காலத்தில் ஊரல் நீராக அதை முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுக்கிறது இதுவே குளிர்காலமாக இருந்தால் ஊரல் நீருக்கு பதிலாக சீரகத்தை கொதி நீராக அதாவது தண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம மழை அல்லது குளிர்காலங்களில் வந்து எடுத்துக்கலாம் அதே போலவே நம்ம ஒரு செரிமான ஆகலை இல்லை ரொம்ப உணவு எடுத்துட்டோம் அதி உணவு கலாச்சாரம் இப்போ ரொம்பவே அதிகரிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி எடுக்கிற சமயத்தில் ஒரு வாயு நிரப்பப்பட்ட ஒரு குளிர்பானத்தை எடுப்பதற்கு பதிலாக நம்ம இந்த சீரக தண்ணியை குடித்தோம்னாவே நல்ல ரிசல்ட் இருக்கும் கிட்ட இருக்க இருக்கக்கூடிய மித் என்னன்னா வாயு நிரப்பப்பட்ட பானத்தை குடிச்சு அந்த ஏப்பமா வெளி வந்தாதான் செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்ற தவறான ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கு அது உண்மை கிடையாது இந்த வாயு நிரப்பப்பட்ட பானத்துல இருக்கக்கூடிய வாயுதான் தான் வருதே தவிர செரிமானத்திற்கான அறிகுறி ஏப்பம் கிடையாது ஸோ அதற்கு மாற்றாக நீங்க சீரக நீரை குடிச்சிங்காலே செரிமானம் ரொம்ப நல்லா இருக்கிறத வந்து பார்க்க முடியும் கூடவே இந்த வெயிலுக்கு தேவையான குளிர்ச்சியும் உங்க உடலுக்கு கிடைக்கும் சீரகம் சீரகத்துக்கான பேர் எப்படி வந்துச்சுன்னா அகத்தை சீராக்குவதால் சீரகம் அகம் அப்படின்னா கட் அதாவது செரிமான பகுதினு வச்சுக்கலாம் இல்லை உள்ளுறுப்புகள்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்வதால் இதற்கு சீரகம் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு எவ்வளோ அழகாக கவித்துவமா பேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்க்கும்பொழுது சீரகத்தை பணத்துக்கு பதிலாக வரியாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரோம பேரரசில் சொன்ன ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு இதே போலவே நம்ம மேஜையில உணவு மேஜையில ஒரு உணவகத்துக்கு போனாலும் சரி இல்லை வீட்லேயும் சரி உப்புத்தூளும் மிளகுத்தூளும் வச்சிருக்க மாதிரி கிரேக்கத்தில் சீரகத்தூளும் வச்சிருப்பாங்களாம் ஸோ இதை வந்து செரிமானத்திற்கான கருவியாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் பின்பற்றின விஷயத்தை நம்ம வீடுகள்லையும் நம்ம பின்பற்றோம்னா செரிமான சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்பப்போ அந்த சீரகத்தூளை நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னாலும் செரிமான சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஈரானில் நம்ம மாங்காய் ஊறுகாய் நாத்தங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் போடுற மாதிரி சீரகத்தில் ஊறுகாய் தயாரிச்சிருக்கக்கூடிய ஒரு உணவு குறிப்பு இருக்குது இந்த கேட்கும் போதே அந்த சீரக ஊறுகாயை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுதில்லை சீரகம் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் நம்முடைய பாரம்பரிய

சிக்கல்கள் எக்கச்சக்கமான வேலைகளை இந்த சீரகம் செய்து சீரகத்தில் நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கு நம்ம ஆய்வுபூர்வம் எடுத்து பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் தெரியும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய வன்மையும் சீரகத்திற்கு இருக்கு அப்படின்ற உண்மையும் நம்ம ஆய்வு ரீதியாக பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஸோ நமக்கு ஒரு வாயு கோளாறு செரிமான சிக்கல் பொழுது சீரகத்தை வறுத்து பொடிச்சு வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் அல்லது தேனில் குடைச்சி சாப்பிட்டோம்னாலும் நல்ல பலன் தரும் இல்லை வெந்நீரில் போட்டும் குடிக்கலாம் சீரகத்தை ஏன் வறுத்து பயன்படுத்தணும்னா சீரகத்தை வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வாசனை உள்ள பொருட்கள் வெளியே வந்து நல்ல நறுமணத்தையும் தரும் அந்த தாவர வேதிப்பொருட்கள் தன்னுடைய மருத்துவ குணமும் காட்டுறதுக்கு அதிக விஷயம் இருக்குது ஸோ எப்பயுமே சீரகத்தை இலவருப்பாக வறுக்கணும்னு சொல்லுவாங்க லேசாக வருத்துட்டு அல்லது பொன் வருவல் வருத்துட்டு அதை நம்ம மருந்தாகவோ அல்லது உணவாகவோ பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன் தரும் அல்சர் இருக்கும்போது இதே சீரகத்தில் வெண்ணெயில் குழைச்சி சாப்பிட்டாலும் அந்த பொன் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது உணவு எதுக்களித்தல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த சீரகத்தை இந்த ரீதியில் நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் இன்னொன்று வெளிப்பிரயோகமாக ரெண்டு விதத்தில் நம்ம சீரகத்தை வந்து பயன்படுத்த முடியும் ஒன்று எண்ணெய் குளியலுக்காகவும் இன்னொன்று கொப்பளிப்பதற்காக ஸோ எண்ணெய் குளியல்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே நல்லெண்ணெய் நல்ல தன்மை உடையது ஸோ அடிக்கிற வெயிலில் நம்ம நல்லெண்ணெய் குழியல் எடுக்கும் பொழுது எண்ணெயோடு சேர்த்து சீரகம் பூண்டு இதெல்லாம் லேசாக கொதிக்க வச்சுட்டு நம்ம பயன்படுத்தணும்னா அந்த நல்லெண்ணெய் குழியினுடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் குளிர்ச்சியை கொடுக்கும் பித்தத்தை போக்கும் மூட்டு வலியை குறைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த நல்லெண்ணெய் குழியிலோடு சீரகத்தை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அந்த பலன் நமக்கு கிடைக்கும் சித்த மருத்துவத்தில் அசைத்தெயலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு அதில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு மருந்து பித்தத்தை குறைக்கும் அந்த தைலம் அதனுடைய முக்கிய கான்ஸ்டுவன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் இன்னொன்னு வாய் கொப்பளிக்கும் பொழுதும் இதே நல்லெண்ணையோட சீரகத்தை சேர்த்து லேசா கொதிக்க வச்சுட்டு நல்ல தினமும் நம்ம அந்த வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னாவே நல்ல பலன் தரும் வாய் நாற்றம் வாய் பொண்ணு இருக்கவங்க ஈறுகள் வலிமை இல்லாமல் இருக்கிறவங்க பற்களில் பாதிப்பு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த ஆயில் புள்ளிங் மெத்தட் சீரகம் சேர்த்து பயன்படுத்தும்போது நல்ல பலன் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் சீரகத்தில் நடக்கக்கூடிய கலப்படம் என்னென்னா இந்த காய்ந்த ச சருகுகள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை நம்ம பார்த்து கவனமாக இருக்கணும் ஸோ முழு சீரகமாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குவது நல்லது ஏன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்படின்னாவே அதில் சருகுகளினுடைய கலப்படம் சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் மற்ற அஞ்சலி பெட்டி பொருட்கள் மாதிரி நறுமண பொருட்கள் மாதிரி பா நம்ம வாயிலை சவைச்சு சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய சுவையோ அல்லது வாசனையோ தரக்கூடிய பொருள் சீரகம் கிடையாது ஆனால் அதுவே அந்த சமையலில் சேர்ந்த பிறகு அந்த உணவில் இருந்து வரக்கூடிய வாசனையும் மருத்துவ குணமும் சீரகத்துக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் சீரகத்தை அன்றாடம் உங்களை உணவு உணவுகளில் சேர்த்துக்கோங்க பானமாகவும் அந்த சீரகம் சேர்ந்த நேரில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து பஞ்ச நீ சூர்ணம்னு சொல்லுவாங்க அதில் சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் செய்கிறோம் இதில் சீரகம் மிக முக்கியமான ஒரு கான்ஸ்டென்ட் ஸோ அந்த பஞ்ச நீ சூர்ணத்தை மருத்துவருடைய ஆலோசனையோடு செரிமான சிக்கல் இருக்கு இல்லை எதுக்களித்தல் பிரச்சனை இருக்கு அப்படின்ற போது இந்த பஞ்சதீபாக்க நிச்சர்ணத்தை ஒரு கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் தண்ணியில் தேவைக்கேற்ப ஒரு மிதமான வெந்நீரில் குடிச்சிங்கன்னாவே நல்ல ரிசல்ட் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய அத்தியாவசிய மருந்து எதுனா இந்த பஞ்சதி பாக்கு நீச்சுரணம் அதில் முக்கியமான ஒரு அஞ்சரி பெட்டி பொருள் சீரகம் இன்னொன்று விக்கல் வரக்கூடிய சிக்கல் நிறைய பேருக்கே இருக்கும் இன்னும் சில பேருக்கு விக்கல் தீராமல் ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவரை பார்த்தும் தீராதவங்க கூட இருப்பாங்க ஸோ அவங்க இந்த எளிமையான ஒரு முறையை சித்த மத்துவத்தை சொல்லியிருக்காங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டு திப்பிலி ஈரைந்து சீரகம் கட்டு தேனில் கலந்துண்ண அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது ஸோ திப்பிலி எட்டு பங்கும் சீரகம் ஐந்து பங்கும் சேர்த்து பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை தேனில் குழச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவு தேனில் குழச்சு சாப்பிட்டோம்னாவே அந்த விக்கல் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ விக்கல் நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது என்ன காரணம்னா ஸ்பேஸ்மோடிக் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி டயஃப்ரம்னு சொல்லுவாங்க ஸோ உதர விதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசம் மாதிரி பிடிப்பு மாதிரி தசை பிடிப்பு மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதை தடுப்பதற்கு இந்த சீரகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உதவும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மயில் இரகாதி சூர்ணம்ன்ட்டு ஒரு சூர்ணம் ஒன்றெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதுலேயும் சீரகம் அதிகமாக பயன்படுத்துறது வந்து நம்ம பார்க்க முடியும் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் அக்ரெடிட்டட் ஏ பிளஸ் பை நாக்